வணக்கம் தோழமைகளே. ஹென்றி ஃபிஷர், இவர் யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, பட் இவரை கரிச்சு கொட்டாத மாணவர்கள் கம்மி தான். ஏன் தெரியுமா? இவர் தாங்க எக்ஸாம்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கிலீஷில் எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்பை சம்பாதிச்ச வார்த்தை தான் எக்ஸாம்ஸ். நம்ம நாலேஜோட இம்ப்ரூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணவும் போட்டி மனப்பான்மையை ப்ரொமோட் பண்ணவும் தான் எக்ஸாம்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது பலருக்கும் அன்பிளசண்டாக தான் இருக்குது. கான்ஃபிடென்ஸை குறைச்சிடுது, நிம்மதியை கெடுத்துடுது, கை கால் ஓடாமல் படித்ததெல்லாம் மறந்துடுது. ஒரு படி மேலே போய் சிலருக்கு நடுக்கம், தலை சுத்தல், மயக்கம், வாந்தி பேதி எல்லாம் கூட வருவதுண்டு. இதெல்லாம் கேலி செய்யும் வகையிலான செய்கைகளாக சிலருக்கு தோணும், பட் இது நிஜம்தான். டெஸ்ட் ஆங்ஸைட்டி, சரியான ஸ்டடி ஹேபிட்ஸ் இல்லாதது, போதுமான மதிப்பெண்கள் எடுக்காதது, தோல்வி பயம், தயக்கம், கம்பாரிசன்ஸ், கண்டிப்பான பேரண்டிங், டீச்சர் ஸ்டூடெண்ட் கான்ஃப்ளிக்ஸ்னு பலதரப்பட்ட காரணங்கள் டெஸ்ட் ஆங்ஸைட்டிக்கு வழிவகுக்கும். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரெண்டு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று, உங்கள் திங்கிங் பேட்டர்ன்ஸை கவனிச்சுக்கணும். இன்னொன்று, உங்கள் ஸ்டடி ஹேபிட்ஸை ஒழுங்குபடுத்தணும். இந்த பதிவில் டெஸ்ட் ஆங்ஸைட்டி மேனேஜ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிக்கல் ஸ்டடி ஹேபிட்ஸை மட்டும் பார்ப்போம். ஸ்டடி ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் டேபிள் போட்டு படிக்கிறது, டியூஷன், கம்பைன் ஸ்டடி, மார்னிங் ஈவினிங் கிளாஸஸ்னு படிக்க மட்டுமே நேரத்தை செலவிடுற மாதிரி நம்ம டேயை பிளான் பண்ணி வச்சுருப்போம். பண்ண வச்சுருப்பாங்க, பட் எல்லாரும் குவாலிட்டேட்டிவாக தான் படிக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சப்ஜெக்டை கவர் பண்ண டைம் தான் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குன்னா பொமோடோரோ டெக்னிக் ட்ரை பண்ணலாம். கவனம் சிதறாமல் படித்து முடிக்க இந்த டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் வழக்கமான ஒரு மெத்தட் தான். சரி, இதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கணுமே, நான் தான் படிக்கவே இல்லையேன்னு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்காக படையெடுப்பவர்கள் சிலர் இருப்போம். வேறு வழி இல்லை, சிலபஸை கவர் பண்ண முடியலன்னாலும் சிக்னிஃபிகண்ட்டான டாபிக்ஸை படித்து தான் ஆகணும். 10-ல் 4 கான்செப்ட் தான் புரிஞ்சிருக்குனாலும் அந்த புரிதலுக்கு பிறகு அப்படியே விட்டுடாமல் 5 times ரெப்பட்டிஷன்னு குறைஞ்சது 5 தடவையாவது உங்களுக்கு புரிஞ்ச கான்செப்டை மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 or 2 times அதை எழுதியும் பார்ப்பது கூடுதல் பயன். மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்டால் நோ, ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். பயிலும் பயிற்சி, இது உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக்கிடும். சினிமா சாங்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் நமக்கு இப்படி தான் ஞாபகத்தில் நிற்கிது. கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லணும்னா தண்டனை ஒன்று தான், ஆனால் அதுக்கான வழிமுறைகள் அந்த கோபம், கிருமி போஜனம், கும்பிபாகம்னு ரகரகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட் ஒன்று தான். அதுக்கான கேள்விகள் ட்விஸ்டட் க்வெஸ்சனுங்கிற பேரில் விதவிதமாக கேட்கப்படும். எக்ஸாமுக்கு கிளம்பிட்டீங்க, எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் நீங்கள் பண்ணக்கூடாத முக்கியமான விஷயம் உங்கள் நாலேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறது தான். டோன்ட் டூ தட். நீங்கள் மிஸ் பண்ணதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருந்தா அது ஒரு வித பதட்டத்தை தூண்டி நீங்கள் படிச்சுட்டு வந்ததையும் குழப்பிடும், மறந்து கூட போகலாம். அப்புறம் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும்போது எல்லாமே மறந்துட்ட மாதிரி தோணும். எக்ஸாம் ஹாலில் ரீட் த க்வெஸ்சன் பேப்பர் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பிளானிங்காக மட்டுமல்ல, ஈஸியான ஆன்சர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளே பதில் தெரியாத கேள்விகளுக்கான பதிலை, எங்கோ படித்த தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் எல்லாம் மைண்ட் ரெடி பண்ண ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பேப்பரில் ப்ரொடியூஸ் பண்ண ஆடட் மார்க்ஸ் தானே. மைண்ட் மேப்பிங் முறைகளும் பயனளிக்கும். ஸ்டடி ஹேபிட்ஸ்ன்னு சொன்னால் அதில் ஹெல்த்துக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. போதுமான தூக்கம், நியூட்ரிஷியஸான சாப்பாடு, இது ரெண்டும் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் உங்களை பகிரங்கமாக எக்ஸாம் டைமில் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஹெல்த் ஹேபிட்ஸை முறையாக பார்த்துக்கணும். ஃபோன், டிவி எல்லாம் நாம் கண்ட்ரோல் பண்ணுற விஷயம், அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற விஷயமா இல்லாமல் பார்த்துக்கிறதும் அவசியம். இன்னும் சிலருக்கு க்வெஸ்சன் பேப்பர் கையில் கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். கேள்விகளை பார்த்ததும் பதட்டம், மறதின்னு டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அவங்க எக்ஸாம் அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்டோட ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது உத்தமம். பதற்றத்தை ஏற்படுத்தும் சுரபியின் விளைவை குறைக்கிற வேலையை அந்த பனானா பார்த்துக்கும். பட் இப்படி ஆங்ஸைட்டியை குறைக்கிற முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி எக்ஸாம் ஹால் வெளியில் நின்று ஃப்ரெண்ட்ஸ் இதை படித்தாங்களா அதை படித்தாங்களான்னு கம்பேர் பண்ணி பார்த்தா யூஸ் இல்லை. டெஸ்ட் ஆங்ஸைட்டியை பொறுத்த வரைக்கும் திங்கிங் பேட்டர்ன்ஸுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இணைந்திருங்கள் மின்மினி பூச்சிகளுடன் அடுத்த பதிவிற்காக. நன்றி.